காலம் இப்போ நாங்கள்லாம் தோட்டத்தில் இருக்கிற சின்ன காலத்தில் இந்த மாதிரி இருக்கலை. என்னென்னா நமக்கெல்லாம் கிடைச்சது ஒரு மடுவு தான் கிடைச்சி அந்த நேரம். இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் நம்ம மாறி மாறி இன்றைக்கி இந்த நிலவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இப்போ ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், 120 லட்சங்களை கிட்டத்தட்ட 100 லட்சரூபா பில்டிங் கட்டுறதுக்கு, 20 லட்சரூபா காசு, அதுக்கு தேவையான உபகரணங்கள் நவீன முறையில் கடந்த வருடமும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 தோட்டங்கள் இவ்வாறு கட்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் 10 தோட்டங்களுக்கு மேலே இந்த பகுதியிலே கட்டுறதுக்கான காசு ஒதுக்கீடு செய்ய கொடுத்துப்படுறோம். இது கொடுக்குறது வந்து நாங்கள் மக்களுக்காக, ஏன்னா அரசியலுக்காக இல்லை மக்களுக்காக. ஏன்னா எப்போ காங்கிரஸை பொறுத்தவங்களுக்கு தெரியும், மறைந்த தலைவர் ஆரம்பம் தொண்டமான் ஐயா காலமும் சரி, இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் ஜீவன் தொண்டமான் காலமும் சரி, நாங்கள் வேலை செய்கிறது வந்து இந்த மக்களுக்காக. எந்த நாள் இன்றைக்கி அரசாங்கத்தை பற்றியும் ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, பாதுகாப்பு ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, நுவரெலி மாவட்டத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். என்னென்னா அவங்கள பொறுத்தவரை ஒன்றுனா ஆட்சியில் இருக்கிற நேரமும் மக்களுக்கு சேவை செய்ய முடியலை. எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் எதையாவது மக்கள்கிட்ட சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு புது கதை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இடிஎஃப் இபிஎஃப்ல கை வைக்கிறாங்க கவனம் அப்படின்ட்டு. அது ஒருத்தர் வந்திருக்கார், இப்போ புதுசாக வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும் இடிஎஃப் இபிஎஃப்ஐ கொள்ளடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எந்த அரசாங்கம் அடிச்சிச்சுன்ட்டு? அந்த கடந்த அரசாங்கம் தான் இடிஎஃப் இபிஎஃப்ஐ கொள்ளடிச்சது. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தில் வந்து அப்படி ஒரு இது நிலைமைகள் இல்லை. ஏன்னா அப்படி நம்ம விட்டு தோட்ட தொழிலாளர்கிட்ட இருக்கிறதே வந்து கடைசியாக இடிஎஃப் இபிஎஃப் தான். ஏன்னா நமக்கு அது தெரியும், நம்மளும் தோட்டத்துலேருந்து வந்திருக்கனால கடைசி நிலவரம் அப்படி தான் இருக்கும். அதில் போய் அரசாங்கம் கை வைப்பாங்களா? இப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கதைகளை சொல்லணும் உங்களுக்கு. அந்த சொல்கிறதுக்காக என்ன செய்கிறதுனா, எதையாவது உங்கள்கிட்ட இப்போ வர்ற நேரம் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போகணுமே. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் என்ன செய்வதுனாலும் செஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு ஏதாவது அரசாங்கம் மேலே ஒரு பழியை போட்டுட்டு இருக்கிறவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு போகிறது. அப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் மக்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குமா இருந்தால் அது தொண்டமான ஐயா காலத்தில் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் ஜீவன் தொண்டமாக அதை ஒரு மேல்படி பேசி வேலை செய்யக்கூடியவர். அதனால் வேண்டி மலையக மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா.